இன்னைக்கு நாம இந்த வீடியோல பார்க்க போற கேஸ் ரொம்ப வித்தியாசமான வயலண்டான கேஸ்னு கூட சொல்லலாம். நான் ஏன் இந்த கேஸை ரொம்ப வித்தியாசமான வயலண்டான கேஸ்ன்னு சொல்றேன்னா, இந்த கேஸ்ல நடந்த கொலையெல்லாம் நம்ம படத்துல கூட பார்த்துருக்க முடியாது. இன்னமும் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த கேஸ் ரீசெண்டா சென்னையில நடந்த ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை உண்டாக்குன கேஸும் கூட சொல்லலாம். அதாவது சென்னை சிட்டியில கிட்டத்தட்ட 39 வயசுடைய காயத்ரின்னு சொல்லக்கூடிய பெண்மணி ஒருத்தவங்க வாழ்ந்துட்டும் இருக்காங்க. இந்த சூழ்நிலையில காயத்ரிக்கு காலில் எலும்பு முறிவு ஏற்பட்டிருந்ததுனால தன்னுடைய அண்ணன் வீட்டில் தங்கி அதுக்கான ட்ரீட்மெண்ட்டையும் எடுத்துட்டும் இருந்திருக்காங்க. ஸோ சரியா மே 26 தனக்கு கல்யாண நாளுங்கிறதுனால காயத்ரியோட ஹஸ்பண்டான பிரகாஷ் காயத்ரியோட அண்ணன் வீட்டுக்கு வந்து காயத்ரிய தான் வீட்டுக்கு கூட்டிட்டு போறதாகவும் சொல்றாரு. இதை தொடர்ந்து பொலிச்சல்லூர்னு சொல்லக்கூடிய இடத்துல உள்ள தங்களுடைய வீட்டுக்கும் போயிருக்காங்க இந்த பிரகாஷ் மற்றும் காயத்ரி தம்பதி. இப்படி வீட்டுக்கு போன தங்கச்சி காயத்ரி மற்றும் மச்சான் பிரகாஷ் கிட்ட இருந்து எந்த ஒரு ஃபோன் காலும் இல்லை, மெசேஜும் இல்லைங்கிறதுனால காயத்ரியோட அண்ணன் இருவருக்கும் திரும்பவும் ஃபோன் பண்ணியும் பார்க்குறாரு. ஆனால் இந்த ரெண்டு பேர் இடத்துல இருந்தும் ஃபோனை பிக் பண்ணவும் இல்லை, திரும்பவும் கூப்பிடவும் இல்லை. இதனால காயத்ரியோட அண்ணன் தன்னுடைய அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி நடந்ததை சொல்ல, காயத்ரியோட அப்பா திருப்பதியில் இருக்கிறதாவும் அதனால அடுத்த நாள் காலையில் சென்னைக்கு வந்துட்டு காயத்ரியை வீட்டில் போய் பார்க்குறதாவும் சொல்கிறாரு. ஸோ சொன்ன மாதிரியே காயத்ரியோட அப்பா அடுத்த நாள் காலையில் காயத்ரியோட வீட்டுக்கு போய் பார்க்கவும் செய்கிறாரு. ஆனால் ரொம்ப நேரம் ஆகியும் கதவை யாரும் திறக்கலங்கிறதுனால தன்னுடைய மகள் மற்றும் மருமகனோட பேரை சொல்லியும் கூப்பிடுறாரு. ஆனாலும் கூட எந்த ஒரு பதிலும் இல்லை. அது மட்டும் இல்லாமல் காயத்ரியோட வீட்டிலிருந்து ஒரு மிஷின் ஓடக்கூடிய சத்தம் மட்டும் அவரால் கேட்க முடியுது. இதனால பதற்றம் அடைஞ்ச காயத்ரியோட அப்பா மேலும் சத்தம் போட்டு கூப்பிடுறாரு. அது மட்டும் இல்லாமல் அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களும் வந்தும் பார்க்குறாங்க. இப்போ அங்க இருந்த எல்லாரும் கதவை உடைக்க முற்படுறாங்க. ஆனா அப்போதான் அவங்களுக்கு எல்லாம் தெரியுது, கதவு லேசா தாழ்பால் தான் போட்டுருக்கு. ஸோ இதை உடைக்கிறதுக்கு பதிலாக துறக்கவும் முயற்சி பண்றாங்க. கடைசியில கதவு துறக்கப்பட்ட நிலையில காயத்ரியோட அப்பா மற்றும் அக்கம் பக்கத்தினருக்கு அதிர்ச்சி அளிக்கும் வகையில தன்னுடைய மருமகன் பிரகாஷ், மகள் காயத்ரி மற்றும் பேரன் பேத்தினர் 4 கழுத்து அறுக்கப்பட்ட நிலையில ரத்த வெள்ளத்துல கடந்ததை பாக்குறாரு காயத்ரியோட அப்பா மற்றும் அங்க கூடிந்த மக்களும். இப்படி எந்த ஒரு அப்பாவுக்கும் வரக்கூடாத சூழ்நிலை காயத்ரியோட அப்பாவுக்கு ஏற்பட்டு இருந்திருக்கு. இதை தொடர்ந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு தகவல் கொடுக்கப்பட்ட நிலையில போலீஸும் வராங்க. மேலும் ஃபோரன்சிக் டிபார்ட்மெண்ட், கைரேகை நிபுணர்கள், இப்படி எல்லாருமே அடுத்த சில மணி நேரங்களிலேயே காயத்ரியோட வீட்டுக்கும் வந்துடுறாங்க. தொடர்ச்சியா போலீஸ் தங்களுடைய சோதனைகளை மேற்கொள்றாங்க. அப்போ வீட்டில் உள்ள சுவர்கள்ல ஒரு சுவர்ல மட்டும் ஒரு லெட்டர் எழுதியிருந்ததையும் பாக்குறாங்க போலீஸ். அந்த லெட்டர்ல இந்த தற்கொலை முடிவு நானும் என்னுடைய மனைவியும் சேர்ந்துதான் எடுத்தோம்னு எழுதப்பட்டிருந்ததையும் பாக்குறாங்க போலீஸ். மேலும் சோதனைகளின் அடிப்படையில இந்த லெட்டர் மாதிரியே இன்னொரு டைரியையும் எழுதப்பட்டிருந்ததையும் பாக்குறாங்க போலீஸ். அந்த டைரியில இந்த சூசைட் நோட்ல நானும் என்னோட மனைவியும் தான் இந்த தற்கொலை முடிவை சேர்ந்து எடுத்தோம்னு எழுதப்பட்டிருந்துச்சு அப்படிங்கறதையும் சொல்றாங்க போலீஸ். இப்படி சோதனை மற்றும் விசாரணையின் அடிப்படையில போலீஸ் சொல்லக்கூடிய தகவல் என்னன்னா, 41 பிரகாஷ் இறந்து போன குடும்பத்துக்கும் குடும்ப தலைவருமான இவரோட மனைவியுமான 39 காயத்ரி, குடும்ப தலைவியுமான இந்த தம்பதிக்கு 13 மகள் மற்றும் 9 மகனும் இருந்திருக்காங்க. இறந்து போன பிரகாஷ் சென்னையில உள்ள ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியில வேலை பார்த்துட்டு இருந்ததாகவும், இவருடைய மனைவியுமான காயத்ரி நாட்டு மருந்து கடை ஒன்று வச்சு நடத்திட்டு வந்ததாகவும் சொல்லப்படுது. இந்த தம்பதி மற்றும் 2 இந்த 4 சென்னையில் இருக்கக்கூடிய பொலிச்சலூர்னு சொல்லக்கூடிய பகுதியில் ஒரு வாடகை வீட்டில் வசிச்சுட்டு வந்ததாகவும், ஆனால் இதே பகுதியில் இவங்களுக்கு சொந்தமாக ஒரு அடுக்குமாடி குடியிருப்பில் ஒரு ஃப்ளாட் இருந்ததாகவும் சொல்லப்படுது. ஆனால் அந்த ஃப்ளாட்டை வச்சு லோன் எடுத்ததாகவும் மேலும் சொல்லப்படுது. ஸோ இப்படி பிரகாஷ் ஐடி கம்பெனியில் வேலை பார்க்க காயத்ரி தன்னுடைய மகள் பேரில் ஒரு நாட்டு மருந்து கடையை ஓப்பனும் பண்ணுறாங்க. கொரோனா காலகட்டத்துக்கு முன்னாடி திறக்கப்பட்ட இந்த கடையில் நல்ல வியாபாரமும் லாபமும் கிடைக்க, ஆனால் கொரோனா காலகட்டத்தில் பிஸ்னஸ் பெரிய அளவில் இல்லாமல் போகுது. ஸோ காயத்ரி மாத வட்டி, டெய்லி வட்டி, வார வட்டின்னு இப்படி எல்லா இடங்கள்லையும் பணத்தையும் வாங்குறாங்க. இதுக்கிடையில பிரகாஷ் மற்றும் காயத்ரி தம்பதி வீட்டு லோன், கடன், வீட்டு செலவு மற்றும் வட்டி வாங்கிய பணத்தை திரும்ப கொடுக்கறதுன்னு இப்படி எல்லா விஷயங்களையும் பார்க்க வேண்டிய சூழலுக்கும் தள்ளவும் படுறாங்க. இப்படி ஒரு கட்டத்தில் காயத்ரி தன்னுடைய கடையிலிருந்து லாபம் எடுக்க முடியாமல் போக, கடன் அளவு கிட்டத்தட்ட 80 வரையும் இருந்ததாகவும் சொல்லப்படுது. இதனால மன உளைச்சலுக்குள்ளான இந்த தம்பதி ஒருவேளை இந்த சூசைட் முடிவை எடுத்திருக்கலாம்னு போலீஸால் ஊகிக்கப்படுது. மேலும் போலீஸ் சைட்லேருந்து பிரகாஷ் பற்றி சொல்லப்பட்டது என்னன்னா, தான் தற்கொலை செய்யறதுக்கு முன்னாடி ஆல்கோஹால் ஆகிய ஓட்கான்னு சொல்லக்கூடிய மதுவை பற்றி படித்து தெரிஞ்சுக்கிட்டதாகவும், அது மட்டும் இல்லாமல் எலக்ட்ரிக்கல் மரம் இருக்கிற ரம்பத்தை பற்றி படித்து தெரிஞ்சுக்கிட்டதாகவும் சொல்லப்படுது. ஸோ அடிஷ்னலாக இந்த எலக்ட்ரிக்கல் ரம்பத்தையும் மே 19 ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி வாங்கியும் இருக்கிறாரு. இந்த தற்கொலை நடந்த கிரைம் சீனை பார்க்கும்போது மே 27 ஏறக்குறைய 11 நடந்து இருக்கலானோ, இதன் தொடர்ச்சியா பிரகாஷ் தன்னுடைய மனைவி, மகள், மகன் இப்படி எல்லாருக்கும் விஷம் கொடுத்துட்டு அப்புறம் ஒரு ஒருத்தவங்களையும் அந்த எலக்ட்ரிக்கல் மின் கம்பத்தை யூஸ் பண்ணி அறுத்திருக்கலானோ சொல்லப்படுது. இப்படி பிரகாஷ் தன்னுடைய மனைவி, மகள், மகன் எல்லாரையும் அந்த எலக்ட்ரிக்கல் மின் கம்பத்தை வச்சு சாகடிச்சிருக்கலானோ, மேலும் அதே மின் கம்பத்தை யூஸ் பண்ணி தானும் இறந்திருக்கலானோ போலீஸ் அதிகாரிகள் மீடியா கிட்ட தெரிவிச்சு இருந்திருக்காங்க.
இதன் தொடர்ச்சியா பிரகாஷ் அந்த இரவு தன்னுடைய நண்பர்கிட்ட நாளைக்கு காலையில வீட்டுக்கு வான்னு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணியிருந்தாவும் சொல்லப்படுது. சோ இதன் தொடர்ச்சியா போலீஸ் இந்த நாலு பேர் உடலையும் பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வச்சுட்டு தங்களுடைய விசாரணையும் தொடர்ந்து இருக்காங்க. இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் மேலும் விசாரணை நடந்துகிட்டு இருக்கிறதுங்கிறதுனால நாம பொறுத்திருந்துதான் பார்க்கணும் இந்த சம்பவத்தோட மோட்டை என்னவா இருக்க முடியுங்கிறத. சோ இந்த கேஸ்ல இருந்து மக்களாகிய நாம புரிஞ்சுக்க வேண்டிய என்னன்னா, தற்கொலை எதுக்கும் தீர்வாக முடியாதனும், அது மட்டும் இல்லாம ரொம்ப முக்கியமா கடன் மற்றும் வட்டி வாங்குறது அந்த நேரத்துக்கு வேணா ஆதரவு தரலாமே தவிர இந்த இரண்டும் நம்மளோட வாழ்க்கையை முற்றிலுமா சின்னபண்ணமா ஆக்கிடுங்கிறது தான் நிதர்சனமான உண்மைங்கிறதையும் இந்த கேஸ் மூலியமா நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. ஸோ நம்மள்ட என்ன இருக்கோ அதை வச்சுட்டு சந்தோஷமா இருக்கிறதையும் நம்ம வாழ்க்கை தரத்தை மற்றவங்களோட ஒப்பிடாம வாழ்ந்தாலே வாழ்க்கை நல்லா இருக்கும்னு சொல்லி உங்களிடம் விடைபெறுவது பிகேபி தமிழா. மேலும் இந்த வீடியோல இந்த கேஸை பத்தி நான் நரேட் பண்ண விதம் நல்லா இருந்துச்சு நீங்க நினைச்சிருந்தீங்கன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அது மட்டும் இல்லாம உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேரும் பண்ணுங்க. மறக்காம அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. ஸோ அப்பதான் நம்ம சேனல்ல போடக்கூடிய வீடியோஸோட நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு கண்டினியூஸா கிடைக்குங்கிறதையும் சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுவது பிகேபி தமிழா. நன்றி, வணக்கம்.